என்றால் இஸ்லாமிய கல்வியை போதிக்கின்ற தீவிரவாதத்தை பரப்புகின்ற ஒரு கல்விச்சாலை காரைக்குடியை கிட்டத்தட்ட சந்து கொண்டனர். இது எந்த காவல்துறை மதராசாவிலே என்ன நடக்கிறது என்று ஆய்வு செய்திருக்கிறீர்களா? நாடு யாருடைய நாடு? யாருடைய நாடு? நாடு இது உலகில் இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் எந்த மதத்தினர் மெஜாரிட்டியா இருக்காரோ, யார் பெரும்பான்மையா இருக்காரோ, அவன் தான் சிறுபான்மையை போட்டு நசுக்கிட்டு இருப்பேன். இஸ்லாமிய கிறிஸ்தவனைய இந்துக்கள் நசுக்கிட்டு, ஆனா இந்த நாட்டில் இந்துக்கள் யாரும் நசுக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இந்துக்கள் நசுக்கப்படுகிறார்கள். ஓட்டுக்கு பிச்சை எடுக்கின்ற திமுக அதிமுக போன்ற தலைமை கட்சிகள், ஓட்டுக்கு பிச்சை எடுக்கின்ற திமுக அதிமுக போன்ற தலைமை கட்சிகள், இந்த இடம் இஸ்லாமியர்கள் உறவு செய்கின்றது. இந்து பெண்கள் கல்லூரிகளை படிக்கின்ற இந்து பெண்களை குறிவைத்து இஸ்லாமியர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். கல்லூரிகளை படிக்கிற நம்ம இந்து பிள்ளைகளை பார்த்து அவங்களை காதலிப்பது போலிக்காதல் செய்து அவர்களை திருமணம் செய்து நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் இந்து பெண்களை மரணமாற்று, இந்து பெண்களை அழித்து விடு. நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் இந்து பெண்களை மரணமாற்று, இந்து பெண்களை அழித்து விடுகின்ற முஸ்லிம்கள் நாட்டில் வசித்தால் கூட இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் காலை எழுந்து சாப்பிட்டா, பள்ளியில் வந்து போனா படிச்சா, கல்யாணம் பண்ண ரெண்டு பிள்ளையை பார்த்தா, வேலைக்கு போனா, அப்படி இருந்த மாணவர்கள் திருக 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 இந்துக்களை வரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரைக்குடி நகரில் கொஞ்ச நாள்ல திராவிட இயக்கங்களும் மதவெறியர்களும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மதவெறியர்கள் உங்களுக்கு இஸ்லாமியரா ஆபத்து என்றால் கிறிஸ்தவனா